கிறிஸ்துவை அறிய வேண்டுமா? என்னை மரியாளிடம் செல்லுங்கள் என்கின்றார் தூய ஆறாம் பவுல் திருத்தந்தை. காரணம், என்னை மரியாள் இறைமகன் இயேசுவுக்கு உரு கொடுத்து கரு கொடுத்து அவரையும் அவரது லட்சிய கனவையும் தாங்கிய முதல் நக்கரனை பேழையாக கதிர்பாத்திரமாக இருக்கின்றாள். கடவுள் மண்ணில் பிறக்க அன்னையின் உதரம் தேவைப்பட்டது. இன்று நாம் விண்ணில் பிறக்க அதே அன்னையின் உள்ளம் தேவைப்படுகிறது. விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைக்கும் இறை திட்டத்தில் இரண்டர கலந்தவள் அன்னி மரியாள். இந்த வகையில் திருச்சபமாலை புதிய ஏற்பாட்டின் சுருக்கமாக இருக்கின்றது. அன்னை மரியாளின் புகழ் மாலை அன்னையின் அணிகலன்களாக இருந்தாலும் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அன்னையின் புகழ் மாலையின் அமைப்பு மற்றும் பொருளில் இருந்து ஓர் உண்மை புலப்படுகின்றது. அதாவது, தனி மனித பக்தி முயற்சியை உற்சாகப்படுத்தவே இந்த மரியின் புகழ் மாலை இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று அறியப்படுகின்றது. நாம் தற்போது பயன்படுத்தும் மரியாவின் புகழ் மாலை 1587 ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் சிக்ஸ்துஸ்தால் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது. சில வரலாற்று அறிஞர்கள் புகழ் மாலையின் தோற்றம் 687 ஆண்டுகளில் வாழ்ந்த திருத்தந்தை முதலாம் சேர்ஜியஸ் காலத்தில் தொடங்கியிருக்கலாம் என்கின்றனர். சிலர் புனித பெரிய கிரகோரியார் காலத்தில் என்றும் வேறு சிலர் அப்போஸ்தலர் காலத்தில் தொடங்கியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்ட டிலிங்கன் என்ற புகழ் மாலைதான் மிகவும் பழமையான அச்சிடப்பட்ட புகழ் மாலையாகும். இதை வெளியிட்டவர் முத்திப்பேறு பெற்ற என கணிக்கப்படுகின்றார். 15 நூற்றாண்டின் இறுதியில் மக்கள் உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்ட போது மரியின் புகழ் மாலை பாடப்பட்டது. அப்பிரதி வெனிஸில் உள்ள தூய மார்க் நூலகத்தில் உள்ளது. இப்பிரதியை நோய் நீங்க மழை வேண்டி நல்ல காலநிலை வேண்டி பயன்படுத்தினார்கள் என்று கருதப்படுகின்றது. புகழ் மாலையின் அமைப்பில் முதன்மையான இடம் மரியாளின் தாய்மையை புகழும் விதத்தில் அமைந்துள்ளது. பின்னர் மரியாவின் மனிதர் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து கூறியுள்ளது. அடுத்ததாக விசுவாச பிரமாணத்தின் அன்னைக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பற்றியும் அதனை தொடர்ந்து இராக்கினி எனப்படுகின்ற புகழ்ச்சி வார்த்தைகளும் இடம்பெறுகின்றன. மரியாளின் புனிதம், மரியாள் ஒரு தாய், மரியாள் ஒரு கன்னி, மேலும் மரியாளை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்கள் 13, மரியாள் இரக்கத்தின் தாய் என்பதையும் மரியாள் ஓர் இராக்கினி என்ற 13 முத்துக்களும் இதிலே வெளிப்படுத்தப்படுகின்றன. இப்புகழ் மாலையில் வெளிப்படுத்தும் அன்னை மரியாளின் புகழ்ச்சி அவளுக்கு மட்டும் உரித்தானது அல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருக்கான எடுத்துக்காட்டான வாழ்வுக்குரியது. இதை சிந்தித்து தியானிப்பதற்கு வாழ்வாக்குவதற்கு உகந்தது. இம்மாதம் இதனை ஒவ்வொன்றாக சிந்திப்போம். நாமும் இறைமகன் இயேசுவை உள்ளத்தில் இல்லத்தில் கருத்தரிப்போம். அன்னை மரியாளின் புனித வாழ்வு எமக்கு முன்மாதிரியாக அமைய நாங்கள் இந்த மாதத்திலே எம்மை விட்டு கொடுப்போம்.